மனம் மலரட்டும் நிகழ்ச்சியில் நேயர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இந்த புத்தாண்டு 2023 மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. சிறப்பாக செல்லும் இந்த ஒரே நம்பிக்கையில் நம் வாழ்வை நாம் நடத்தி கொண்டே வந்தால் நம் வாழ்வு நிஜமான ஒரு பொலிவோடு திகழும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் நமக்கு தேவையே இல்லை. இதை பற்றின ஒரு பியூட்டிஃபுல் டிஸ்கஷன் என்னோட ஃப்ரெண்டோட இருந்தது. அவங்களுக்கு வந்து அஸ்ட்ராலஜி நல்லா தெரியும், ஜோதிடம் நல்லா தெரியும். அதனால் அவங்க வந்து எது ஒன்று பேசினாலும் விதிப்படி இது நடக்கிறது, இது விதி இப்படித்தான், இப்படி தான் கட்டம் இப்போ நடக்கும், இப்போ இவங்க இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இது எனக்கும் அவங்களுக்கும் பயங்கர ஆர்குமெண்ட். இதில் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய சத்தியம் என்ன இருக்குது, உண்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மர்ஜாயி வந்தாங்க. ரெண்டு பேருமே ஒரு மிடில் பார்த்து ட்ராவல் பண்ணோம். இன்றைக்கி காலையில் நடந்த ஹீட்டட் கான்வர்சேஷன் இது. ஸோ அந்த விஷயத்தில் ஒரு நிறைய புது புது விஷயங்களை உணர்ந்தனால அதை நேர்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு. இந்த ஜோதிடம் ஜாதகம் நிஜமா பொய்யா, இப்படி ஒன்று இருக்கா, இதெல்லாம் நம்பலாமா, இது நிறையா பேர் விஷயத்தில் கரெக்டாக இருக்குது, நிறையா பேர் விஷயத்தில் கரெக்டாக இல்லை, இந்த மாதிரி நிறையா கன்ஃபியூஷன்ஸ் நமக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் இப்படி ஒரு லா இயங்கிக்கிட்டு இருக்கானா, எஸ் இயங்கிக்கிட்டு இருக்கு, இது நிஜம்தானா, ஆமாம் இது நிஜம்தான். ஆனால் இதை எப்படி பர்சீவ் பண்ணலாம்? இப்போ வந்து ஏழரை சனி நடக்குது, அஷ்டமத்து சனி நடக்குது, ராகு தசை கேது தசை இதெல்லாம் சொல்லி இதிலெல்லாம் பீப்புள் பயப்பட ஆரம்பிச்சிடறாங்க. ரொம்ப அலாமிங்காக பார்க்க ஆரம்பிச்சு அதை பற்றின ரொம்ப ஒரு நெகட்டிவ் பெர்செப்ஷன் நமக்குள்ளே வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த பீரியடில் ரொம்பவே வந்து நிறையா பேர் வந்து ரொம்ப பயத்திலே தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறாங்க. அதனால் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இன்றைக்கி பேசணும். அதில் ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா, இந்த விதி, இந்த ஜாதகம், இந்த ஜோதிடம்ங்கிற விதிப்படி, இந்த 9 கோள்களின் விதிப்படி இங்கு வாழ்க்கை அதுபடி இங்கே வந்து வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுமானா ஏற்பட்டு கொண்டிருக்கிறதுலாம் உண்மை ஒரு பக்கம் இருந்தாலும், அது ஒரு விதி மட்டுமே இங்கே இல்லை அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி அவங்களோட டிஸ்கஸ் பண்ணது. அந்த ஒரு விதி மட்டும் இல்லை, லா அஸ்ட்ராலஜின்னு ஒரு லா, இந்த 9 பிளானட்ஸ் படி ஒரு லா இயங்கிக்கிட்டு இருக்கனாலும் அதை தாண்டி லா ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கு, லா ஆஃப் இம்பர்மனன்ஸ்னு ஒரு லா இருக்கு. இம்பர்மனன்ஸ்னாக்க நிலையில்லாமை, நிலையாமை விதி, அது ஒன்று இங்கே இருந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு விதி ஈர்ப்பு விதின்னு ஒன்று நடந்துட்டு இருக்கிற மாதிரி நிறையா லா சொல்கிறாங்க, நிறையா விதிகள் இங்கே இயங்கிட்டுருக்கு. இது ஒரு விதி இப்படி நடக்கிறது ஒரு உண்மைனாலும் இன்னும் பல விதிகள் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நம்மளோட குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு அழகான வீட்டை கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம், அந்த வீடோடு விடுறோமா, அப்புறம் அந்த வீட்டில் நல்ல தண்ணி வசதி இருக்கணும், காற்றோட்ட வசதி இருக்கணும், 2 மளிகை சாமானும் வாங்கி போட்டுருவோம், காய்கறிலாம் வாங்கி போட்டுருவோன்னு நம்ம ஒரு நம்மளோட குழந்தைக்கு செய்யும்போது இத்தனை விஷயங்களும் நம்மளே பார்த்து நம்ம செய்யும் பொழுது நம்மையெல்லாம் இந்த இடத்துக்கு அனுப்பிய இறைவன் அல்லது இறை சக்தி என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம், நம்ம அந்த சுப்ரீம் பவர் நம்மளை சும்மா விட்டுருமா, நம்மளை சும்மா கொண்டு வந்து விட்டுருமா, நம்மளை வெறுமனை கஷ்டப்படுத்த மட்டும்தான் அது இருக்குமா, நம்ம கஷ்டப்படுறதை பார்த்து அது சந்தோஷப்படுமானா, கண்டிப்பாக இருக்க வாய்ப்பே கிடையாதுங்கிறதான் நிச்சயமான பதில். அப்போ என்ன இங்கே கொடுத்துருக்க, எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு, எல்லாத்தையும் கொடுத்துருச்சு, எல்லாத்தையும் அனுபவிங்க எடுத்துக்கோங்கிறங்க. ஒரே விஷயம் நாம் பண்ண வேண்டியது என்னென்னா, எது ஒன்று அனுபவிக்கும் போதும் நன்றி உணர்வோடு இருக்கிறது. அதனால தான் நமக்கு இந்த கோயில்கள், பிரார்த்தனைகள், வழிபாடுகள், இந்த சாங்கியங்கள் இதெல்லாம் வச்சுருக்கிறாங்க. இப்போ வந்து எந்த ஒரு மதத்துலேயும் சரி, நீங்கள் அதை பெற்றுக்கொண்ட பிறகு அங்கே போய் தேங்க்ஸ் கிவிங்னுங்கிறத ஒன்று பண்ணுறது, அந்த கோயிலில் போய் பண்ணுறது, ஒன்று அர்ச்சனை மூலமாகவோ இல்லை அபிஷேகம் மூலமாகவோ இல்லை வந்து நான் நடந்து வரேன்னு வேண்டிக்கிறது, நான் நடந்தால் இது பண்ணுறேன்னு, இந்த நன்றி உணர்வு, அந்த உணர்வு தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன பொருள் கொடுக்குறீங்கங்கிறது முக்கியமே கிடையாது. நம்ம கொடுக்க போகிற தேங்காவும் மாங்காலியுமா அந்த சாமி அங்கே இருக்கிற கோயிலில் இருக்கிற சாமி வாழ்ந்துட்டுங்கன்னா கிடையவே கிடையாது. அந்த தேங்காய் மூலமாகவும் அந்த மாங்காய் என்ன கொடுக்குறேன்னு நம்ம ப்ரே பண்ணிக்கிறோமோ, சில பேர் நகையெல்லாம் பிரார்த்தனை பண்ணிப்பாங்க, இவ்வளோ நகையை கொண்டு வந்து கொடுக்குறேன், இவ்வளோ பணம் போடுறேன் உண்டு, இல்லை இவ்வளோ அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை கோபுரத்துக்கு தங்க கலசம் வைக்கிறேன், ஏதோ பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இது எல்லாத்தையும் தாண்டி அந்த நன்றி உணர்வு மட்டும்தான் இறைவன் நம்மை நோக்கி பார்க்கிறார் என்பதற்கு சமீபத்தில் நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வு என்னுடைய வாழ்வில் நடந்தது.
அதை கண்டிப்பாக இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது குறித்த விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னாக்கா புத்தாண்டை வந்து இந்த ஆண்டை நம்ம சிறப்பான ஒரு ஆண்டாக எப்படி அமைத்து கொள்ள போகிறோம், விதியெல்லாம் ஜெயித்து நாம் எப்படி வாழ்வதற்கு நம்ம எப்படி தயார்படுத்தி கொள்ள போகிறோம், அதுக்கு என்னென்னலாம் தடையாக இருக்குது, அந்த தடைகளை எப்படி நீக்கிக் கொள்ள போகிறோங்கிறத தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.